பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? சமாதானமாக இருக்கிறீங்களா? இல்லை நான் ஏதாவது ஆயிரமோ வெட்கப்பட்டு போயிடுறோன்னு நீ பயமாக இருக்குது அப்படின்ற சூழ்நிலையில் இருக்கீங்களா? எனக்கு இயேசு இருக்கிறாரு, அவர் ஜெயம் தருவார், அவர் பார்த்துக்குவார், அவர் எல்லாம் நடத்தி தருவார் அப்படின்னு விசுவாசத்தோடு சொல்லிட்டேன். ஆனால் இப்போ காரியெல்லாம் அப்படி நடந்த மாதிரி தெரியல. அதனால் நான் வெட்கப்பட்டு போயிடுவேனோ அப்படின்னு கொஞ்சம் கலக்கமாக இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கீங்களா? உங்கள் பிஸ்னஸில், உங்களுடைய பிள்ளைகள் காரியத்தில், படிப்பின் காரியத்தில், அதை ஊழிய காரியத்தில், நான் வந்து இவ்வளோ நம்பிக்கையாக இருக்கிறேன், எல்லாருக்கும் சொல்லிட்டேன், இப்போ எப்படி அப்படின்னு நினைக்கிறீங்களா? பயப்படாதங்க. 71 சங்கீதம் முதல் அவசனத்தில் பாருங்களேன், ஒரு அழகான பக்தன் அழகான ஒரு ஜபம் செய்கிறாரு. கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். நல்ல ஒரு ஜபம். கர்த்தரை பார்த்து நான் உம்மை தான் நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். அப்படி ஒரு அழகான ஜபம். அப்படி ஜெபிச்சா என்ன நடக்கும்? நீ வெட்கப்பட்டு போவதில்லை அப்படின்னு வாக்கு கொடுத்துருக்கிறார்ல, வெட்கப்பட விட மாட்டார். அப்போது நீங்கள் அதுக்காக ஜெபம் செய்யணும். என்ன சொல்லணும்? நான் உம்மை நம்பி இருக்கிறேன், உம்முடைய வாக்கு தத்தத்தை நம்பி இருக்கிறேன், உம்முடைய வல்லமை நம்பி இருக்கிறேன், உம்மைத்தான் நான் சார்ந்து நம்பி இருக்கிறேன், என்னை வெட்கமடையாதபடி செய்யும். அவ்வளோதான். அந்த அழகான ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். எந்த காரியத்தில் நான் வெட்கப்பட்டு போயிடுவனோன்னு நீங்கள் பயந்துக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த காரியத்தில் அற்புதம் நடக்கும். நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் வாக்கு கொடுத்தபடி எனக்கு செய்தார், நான் நம்பின காரியம் எனக்கு வந்தது பாருங்கன்னு சொல்லி நீங்கள் சாட்சி சொல்லி இயேசுவை மகிமைப்படுத்துவீங்க. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ இப்போ ஜெபிக்கிறீங்களா? கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன் அப்படி சொல்லணும். வாய் திறந்து சொல்லுங்கள் பார்க்கலாம். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கம் அடையாதபடி செய்யும். யார் யார் இந்த ஜெபத்தை செய்கிறாங்களோ இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்து வெட்கத்திற்கு பதிலாய் ரெண்டத்தனையான பலனை காண செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.